வெல்கம் டு மூவி அப்டேட்டர். தளபதி 62 விஜயோட மெர்சல் படத்தோட பிளாக்பஸ்டர் ஹிட்டுக்கு அப்புறம் இந்த தளபதி 62 படத்தை ஏஆர் முருகதாஸ் தேர்ட் டைமாக டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் இதுக்கு முன்னாடி இவர் டைரக்ட் பண்ணியிருந்த துப்பாக்கி மற்றும் கத்தி இந்த இரண்டு படங்களுமே பிளாக்பஸ்டர் லிஸ்ட்டில் தான் இருக்குது. அண்ட் இந்த தளபதி 62 சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண அஃபிஷியலாக கிட்டத்தட்ட ஹை பட்ஜெட்டில் உருவாகிட்டு வருது. அண்ட் ரீசெண்டாக இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாஸில் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அதை வச்சு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் போடப்பட்டிருக்க செட் எல்லாமே ரிச் லோக்கில் தான் இருந்துட்டு வருது. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஃபியூ வீக்ஸுக்கு முன்னாடி ஏற்பட்ட ப்ரொடியூசர் ஸ்ட்ரைக்னால இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் தடைப்பட்டிருந்தது. இப்போ சென்னையில் இந்த படத்தோட ஷூட்டிங் கண்டினியூ ஆயிருக்கு. அண்ட் இந்த நியூஸை அஃபிஷியலாக ஏஆர் முருகதாஸே ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணி அண்ட் அந்த ஃபோட்டோ இப்போ சோஷியல் மீடியாஸில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அண்ட் ஏற்கனவே இந்த தளபதி 62 படத்துக்கு பெயர் வைக்கப்படாத நிலமையில் இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நடுவில் ஏற்பட்ட ஸ்ட்ரைக் காரணமாக இந்த படம் தள்ளி போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அஃபிஷியலாக இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ சென்னை ஏர்போர்ட்லலாம் நடந்துட்டு வரது ஏஆர் முருகதாஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த தளபதி 62 படத்தோட பிக் ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏஆர் ரஹ்மான் மெர்சல் படத்துக்கு அப்புறம் இந்த படத்துக்கும் தொடர்ந்து மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. அண்ட் ஃபைனலாக இந்த தளபதி 62 படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்த நிலமையில் இந்த படத்தோட ஷூட்டிங் ரிச் அண்ட் லுக்கை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி சின்ன நியூஸை தெரிஞ்சுக்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த மூவி அப்டேட்டட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.